ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 8 ப்ரோ வந்து அமேசான் சேலில் வந்து வாங்கினேன் நான். ஒரு 2-3 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே நான் சொல்லிட்டு இருப்பேன் என்னோடய வீடியோஸில், எனக்கு வந்து ப்யூர் ஆண்ட்ராய்டு தான் பிடிக்கும். ஏன்னா என்னோடய ஃபோன்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ பிக்சல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து கஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எனக்கு அவ்வளோவா வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 2 டேஸாக நோட் 8 ப்ரோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மியூஐ 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அந்த ஒரு ப்யூர் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஒரு கஸ்டம் ரூமுக்கு வர்றப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கும் பல க்வெஷ்சன்ஸ் இருக்குது, உங்களுக்கும் ஃபர்தராக ஏதாவது தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மியூஐ யூஸ் பண்ணுறேன், ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாமல் இருக்கவும் செய்யலாம், அப்படி இருந்ததுன்னா கூட கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணவுடனே இருந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மியூஐ 10 இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து நிறையா பேர் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த டச் இஷ்யூஸ் வந்து இருந்தது எனக்கு. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணும்போது, கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணும்போது இல்லை அது மாதிரி இருக்கும்போது வந்து எனக்கு டச் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ பட் ஆனால் உடனே நம்ம சிஸ்டம் அப்டேட் செக் பண்ணும்போது மியூஐ 11 இருந்தது, அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த டச் இஷ்யூஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லா ரெட்மி ரியல்மி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற பிரச்சனைகள், நிறைய அன்வான்ட் அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. பட் அது நல்ல விஷயம் என்னென்னா, ரியல்மி ரெட்மியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஸை செலக்ட் பண்ணி எல்லாமே அட் அ டைமில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து நான் யூஸ் பண்ண இனிஷியல் டைம்லேயே நான் வந்து மிஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு 9 வந்து அந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்களே, அதாவது நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணும், உங்களுக்கு நீங்கள் ஹரிசன்டலாக பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவன் ஆட்டோ ரொட்டேட் ஆஃபில் இருந்தால் கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் நிறையா வந்து யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு வீடியோ பார்க்கும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ரௌஸ் பண்ணும்போது அது நான் டக்குன்னு திருப்பவே தேவைப்படுதுன்னா நான் அதை வந்து இமீடியட்டாக ப்ரெஸ் பண்ணி வந்து ரொட்டேட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மியூஐயில் இல்லை. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே வந்து HDR சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு ஃபுல் HD ப்ளஸ் IPS டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா HD வந்து வீடியோஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம்லேயோ வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில்ஸ் வந்து HDயில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வேறு ஒரு ஃபோன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Pixel to XL பார்த்தீங்கன்னா கூட அந்த டைட்டில்ஸ்லாம் HDன்னு காமிக்குது. பட் ஆனால் வந்து இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து HDயில் வந்து காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் DRM Info வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா L1 சப்போர்ட்லாம் இருக்குது, பட் ஃபார் சம் ரீசன் வந்து HD வீடியோஸ் ப்ளே ஆகல. பட் அதுவே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD வீடியோஸ் ப்ளே ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD 60 FPS சப்போர்ட் பண்ணுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா HDR வீடியோஸ் இருந்ததுன்னா HDR கண்டென்ட் கூட ப்ளே பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுன்னு கிடையாது, ஈவன் ரியல்மியாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸாக இருக்கட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லெஃப்ட் சைடில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, ஷெல்ஃபுன்னு சொல்கிறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லெஃப்ட் பேஜ் ஸ்வைப் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அந்த கூகுள் பே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நியூஸ் இருக்கும், ஸ்கோர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே எனக்கு பார்த்து வந்து எனக்கு ஒரு அக்கஸ்டம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் நியூஸ் படிக்கணும்னா போயிட்டு அந்த கூகுள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க, இல்லை டிசேபிள் பண்ணிவிட்டு கூகுள் ஃபீட் ஆட் பண்ணுறேனா பண்ணிக்கோங்க அப்படின்னு. இது நான் ரெட்மிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வைஃபை ஏதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஷேர் பண்ணோம்னா, அந்த இடத்துல ஷேர் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேனிங் வரும். ஸோ நம்ம அந்த கோடு வரும், அதை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்டு அதில் ஷேர் ஆயிரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஆட் பண்ணும்போது ஸ்கேனிங் ஆப்ஷனுக்கு போக முடியல, ஷேர் பண்ண முடியுது. இப்போ ஆல்ரெடி இருக்கிற கனெக்ஷன்ஸை வந்து நான் வந்து ஷேர் அப்படின்னு கொடுத்தேன்னா வந்து அந்த கோட் வருது, வேறு ஃபோனை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபோனை நான் ஆட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஸ்கேனிங் ஆப்ஷன் தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இருக்கலாம், பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல, சோஃபார் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டிங் ஆப்ஷன் சொல்லலாம். கேஸ்டிங் வந்து இப்போ டிஃபால்ட்டாக எல்லா ஃபோன்ஸ்லேயுமே இருக்குது. பட் இதில் வந்து எனக்கு நல்லா பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வயர்லெஸ் டிஸ்பிளே ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஷேர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் முன்னாடியே ஃபயர் டிவி வீடியோலாம் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துருவாங்க, அதில் கூட சொல்லியிருப்பேன். ஃபயர் டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டிஸ்பிளே தான் சப்போர்ட் பண்ணணும், கேஸ்டிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விதத்தில் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து வந்து உங்களுக்கு ஸ்கேனிங் கேஸ்டிங்கும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் டிஸ்பிளே வந்து ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்சல் டு எக்ஸல்லாம் எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவைக்கும் தகுந்த மாதிரி வந்து நம்ம டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து செட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லான்ச்சர் செட் பண்ணுறோம், ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம ப்ரௌசருக்கு இது தான் வேணும், வீடியோஸ்க்கு இது தான் வேணும், அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சில மெசேஜிங்க்கு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து செட் பண்ணலாம். பட் அது வந்து என்னால் மியூஐயில் செட் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்எக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எனக்கு அதில் தான் ஓப்பன் பண்ணும். ப்ரௌசர் வந்து அவங்களோட ஓன் ப்ரௌசர் யூஸ் பண்ணாமல் எப்பயுமே வந்து க்ரோம் தான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணும் அப்படின்றது வந்து என்னால் செட் பண்ண முடியல. அப்போ ஏதாவது கிளிக் பண்ணும்போது அது கேட்டுச்சுன்னா தான் வந்து ரிமெம்பர் சாய்ஸ் கொடுத்து பண்ண வேண்டியிருக்கு. பட் இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா வந்து எனக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் மேஜராக ஸ்ட்ரகிள் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி கார்டு பற்றி சொல்லலாம். எஸ்டி கார்டு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம்னு என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் கூட நான் சொல்லியிருக்கேன் நான். பட் ஆனால் வந்து அந்த உங்களுக்கு வந்து ஈவன் மார்ஷ்மெல்லோலேருந்தே டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டை இன்டர்னலாக வந்து யூஸ் பண்ணுறது. ஈவன் இது வரைக்குமே கூட இருந்துட்டு இருந்திருக்கு போல இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் எஸ்டி கார்டுன்னு நம்ம கிளிக் பண்ணி போனோன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதர் இன்டர்னல் மெமரியாக வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு வந்து போர்ட்டபிளாக வேணுமா அப்படின்றது வந்து ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக வரமாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்றது தெரியல. பட் அதுக்கு வந்து ஒரு ஒர்க் அரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டி லான்ச்சர் மாதிரி லான்ச்சர் ஆக்டிவிட்டி அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டோட நேட்டிவ் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து வந்து செட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இன்டர்னல் சூஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம மியோடது வருது. அது ஏன் ஸ்ட்ரெயிட்டாகவே வரல அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணேன். என்னோடய 32 GB இது வந்து இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 64 அவைலபிள் வந்து அரௌண்ட் 55 வச்சுக்கிட்டா கூட அந்த 30 சேர்த்தும்போது 18 காமிக்கணும். ஸோ சம்வே நான் வந்து அந்த ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி வந்து நான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் செட் பண்ணிட்டேன். பட் ஆனால் போய் மெமரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் மேனேஜர்லையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஈவன் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜை செக் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி கார்டோட 30 GB தான் காமிக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 80 அப்படின்றது வந்து காமிக்க மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த டைரெக்டாக வந்து அந்த பேஜுக்கு போக முடியல அப்படின்றது, அதாவது அந்த எஸ்டி கார்டோட இதுக்கு போக முடியல அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இதை வந்து திருப்பி ரீகன்வெர்ட்டும் பண்ண முடியல. நான் அப்படியே வந்து அதை எடுத்துகிட்டு அன்மவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இதை வந்து ஆப்ஷனை வந்து நான் ஃபார்கெட் அப்படின்னு கொடுத்தேன். நான் என்ன உங்களுக்கு ரெட்மியில் வந்து கேட்கும் நீங்கள் வந்து இன்சர்ட் எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அதை ஃபார்கெட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் செட்டப் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து இன்டர்னலாக செட் பண்ணுறதா இல்லை உங்களுக்கு வந்து போர்ட்டபிளாக வேணுமா அப்படின்ற டிஃபால்ட் மெனு வருது. சம்வேர் எனக்கு ஓஎஸில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்றது என்னோடய சஸ்பெக்ட். இது வந்து ஒரு பேசிக் ஃபீச்சரு, எஸ்டி கார்டு ஸ்லாட்லாம் இருக்குது ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ நான் அதுக்காக தான் வாங்கினேன். என்னால் இப்போ வந்து ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இது மெமரி கார்டு இருக்குது அதனால 64 போதும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வாங்கினேன். பட் இந்த பக்னால் வந்து அந்த எஸ்டி கார்டை என்னால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. நான் ஒவ்வொருத்தரையும் மேனுவலாக போயிட்டு அந்த ஃபைல்ஸை வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவ் கேமரா அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணால் அதில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் ஓப்பன் கேமரா மாதிரி வந்து நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் வந்து நமக்கு வந்து மைக் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து எனக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ ஃபர்தராக வந்து இன்னும் நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் ரிவ்யூ மாதிரி வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் நான். இல்லை அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான். ஸோ அதையும் நான் வந்து அந்த ரிவ்யூ வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.